அனைவருக்கும் வணக்கம். சாலை நடுவே ஏன் இந்த செடியை வளர்க்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? நெடுஞ்சாலை பயணம் செய்பவர்கள் இடையில் செடிகள் இருக்கும், கவனித்தீர்களா? அவை செவ்வரளி செடிகள் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். அதன் வாசனை மூக்கை துளைக்கும். அதை பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும். சாலையின் நடுநடுவே செவ்வரளி செடியை நட்டு வைப்பதன் பின்னால் மிக பெரிய அறிவியலே இருக்கிறது. சாலையோரத்தில் அதிகமான வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கும் இல்லையா? இந்த வாகனத்தின் புகையில் கார்பன் நச்சு கழிவு அதிகளவு இருக்கும். இதை காற்றில் உறிஞ்சி தூய ஆக்சிஜனாக திருப்பி கொடுக்கும் பண்பு இந்த தாவரங்களுக்கு தான் உண்டு. இது செவ்வரளிக்கு இன்னும் கூடுதலாகவே இருக்கும். இதன் இலைகளின் அடர்த்தி தான் இதற்கு காரணம். இது காற்றில் உள்ள கார்பன் கழிவை எளிதில் உள்வாங்கிக் கொள்ளும். செவ்வரளி பொதுவாகவே வறண்ட பகுதிக்கு ஏற்ற தாவரமாகும். இதனால் யாரும் தண்ணீர் ஊற்றி இதை பராமரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மண் அரிப்பை கட்டுப்படுத்துவதிலும் இறைச்சல் மாசுவை கட்டுப்படுத்துவதிலும் செவ்வரளி முக்கிய பங்கு வகிக்கிறது. இது வாகனத்தின் முகப்பு விளக்கு எதிரே வரும் வாகனத்தின் படராமலும் தடுக்கிறது. பொதுவாக செவ்வரளி இலைகளை ஆடு மாடு என எதுவுமே சாப்பிடாது. அழகு மட்டுமே பிரதானம் என்பதால் செவ்வரளியை விறகுக்கும் ஒடிக்க மாட்டார்கள் என்பதால் தான் நெடுஞ்சாலை ஓரங்களில் செவ்வரளி மட்டுமே நிற்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. We'll be right back.